தமிழ் உங்களில் ஒருவன் சேனலுக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழ் அழகன் பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னா பெண் குழந்தைகள். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனு கிளிக் பண்ணுங்கள். என்னடா இன்றைக்கி வேறு செட்டப் செட்டப்பில் உட்காந்துருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் போடுறோம். ஸோ அதனால் வந்துட்டு கிடைக்கிற டைமில் கிடைக்கிற இடத்துல வீடியோஸ் பண்ணணும், அவ்வளோதான். எப்படி வீடியோஸ் பண்ண என்ன, நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயங்கள், மக்கள்கிட்ட தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்களை நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலே போதும். ஓகே, பெண் குழந்தைங்களை வந்துட்டு அந்த காலத்துலேருந்து ரொம்ப லாங் ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவாங்க. அப்புறம் பெண் குழந்தைனாலே ஐயோ பையன் இல்லை, எல்லோரும் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், பையன்தான் பிறக்கணும், பெண் குழந்தை பிறக்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு பெண் குழந்தைன்ற விஷயம் வந்துட்டு இந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கேனிங்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதிலிருந்தே ஐயோ பெண் குழந்தைய வேணாம் அழிச்சிடலாம் அப்படின்னு கருவிலே அபோர்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், நடந்திருக்கு, நடந்துட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பெண் குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கள்ளிப்பால் ஊற்றி கொன்னீங்க, அப்புறம் ஸ்கேனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு அபோர்ஷனும் பண்ணிங்க, அட் லாஸ்ட் அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு உங்கள் மனைவியும் சேர்த்து நீங்கள் கொலை பண்ணிடுறீங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்தது ஒரு விஷயம் அது. நான் எனக்கு வந்து நிறைய விஷயம், நிறைய வீடியோஸ், நிறைய குரல் கொடுக்குற விஷயங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதையும் மீறி நான் ரெகுலராக வீடியோஸ் போடணும்னு போட்டுட்ருக்கிறேன். நிறைய வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது, என்னால் இன்னும் பேசி ரெடி பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வீடியோ. ஸோ அவங்க வயிற்றில் வந்து பெண் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு மனைவியை கழுத்து நெரிச்சு கொன்று இருக்காங்க. ஸோ ஐ மீன் அவங்க ஹஸ்பண்ட், நீங்கள் கொண்டது வந்து அந்த அவங்க மனைவி மட்டும் இல்லை, உள்ளே இருக்க குழந்தை, ஆக மொத்தம் ஒரு ரெண்டு உயிர் சேர்த்து கொண்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதில் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண் குழந்தைன்னு அவங்களுக்கு எப்படி தெரிய வருது, டெக்னாலஜி ஸ்கேன், அதுக்கு யார் காரணம், டாக்டர்ஸ். ஆக்சுவலாக வந்து உள்ளுக்கு என்ன குழந்தை அப்படிங்கிறது வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் அது காலப்போக்கில் வந்துட்டு அது அப்படியே ஜென்ரல் நார்மலாக ஆகிடுச்சு, மோஸ்ட்லி டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகேவா? பட் அப்படி சொல்கிறதுனால நன்மையும் இருக்குது, நன்மைகளை விட தீமைகள் அதிகமாகவே இருக்குது. அது ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சதுன்னா ஓகே பரவாயில்ல, பெண் குழந்தைன்னு தெரிஞ்சும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு அதை உடனே அபார்ஷன் பண்ணுற மனுஷங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ பட் இந்த விஷயம் வந்து குறையாது, அழியும், ஐ மீன் கடைசி வரைக்கும் இப்படியே நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஸ்டாப் பண்ணணும்னா ஒரே ஒரு காரணம், டாக்டர்ஸ் நீங்கள் நினச்சா மட்டும்தான், டாக்டர்ஸ் நீங்கள் செய்கிற தப்பு. நீங்கள் ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து இது பெண் குழந்தைன்னு சொல்லிடுறீங்க, ஓகேவா, வித்தின் ஃபியூ டேஸில் அந்த குழந்தை அபார்ட் செய்யப்படுது, இல்லைனா அவங்க கொல்லப்படுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. அவங்க சாகிறதுக்கு சாக அடிக்கப்படுற அந்த கணவன் மனைவிகள், அவங்க உறவினர்கள் கூட இருக்கவங்க மட்டும் காரணம் இல்லை, மெயின் ரீசன், முக்கியமான காரணம், முக்கியமான குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ் நீங்கள் தான். அடித்து சொல்லுவேன், டாக்டர்ஸ் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இந்த மாதிரி அது பெண் குழந்தைன்னு சொல்ல போய் தானே அவங்க போயிட்டு கொள்றாங்க, அபார்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இனிமேல் வந்துட்டு உள்ளுக்கு என்ன குழந்தை இருக்கு, இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இன்னமும் எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பேர், எத்தனையோ வருஷங்கள் குழந்தை வாக்கியம் இல்லாமல், குழந்தைன்ற ஒரு விஷயம் உண்டாகாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, வழியில் வேதனைப்பட்டு இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கண்ணோட பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு குழந்தை பிறக்குது, அதுவும் இல்லாமல் பெண் குழந்தை உங்களுக்கு என்ன அவ்வளோ சாதாரணமாக போச்சா? இல்லை கேட்குறேன் நான், பெண் குழந்தை அப்படிங்கிறது வீட்டுக்கு கிடைக்கிற மகாலட்சுமி. உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறந்துச்சோம்னா ரெண்டு மகாலட்சுமி. மகாலட்சுமின்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே வரதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மகாலட்சுமியை அழித்து சிம்பிள், இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம எடுத்துக்கிற ஃபுட் இன்டேக்ஸ்லேருந்து எல்லாமே சரி, எதுவுமே சரி, ஹைஜீனிக்காகவும் பியூராகவும் கிடையாது. நம்மளோட ஜென்ரேஷன் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, ரைட்டா? இப்படி இருக்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பீப்புள்ஸுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயம் ரொம்ப கம்மியாக போய்கிட்டுருக்கு. நிறைய பேர்த்து குழந்தைகள் அப்படிங்கிறது பிறக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள், பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு குழந்தை, ஆக்சுவலாக வந்து ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஒரு ஜென்ரேஷனில், இப்போ இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலை, இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ உனக்கு குழந்தை பிறக்குது,
ஆக்சுவலாக நமக்கு பிறகு போகிற குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை நம்ம பற்றி கவலைப்படையக்கூடாது. ஆரோக்கியமாக நல்லபடியாக அம்மாவும் அந்த தாயும் குழந்தையும் பெற்றெடுத்து உயிரோடு நம்ம மீட்டு கொண்டு வந்து சேஃபாக வச்சுருக்கோமா அதை மட்டும்தான் பார்க்கணும். நம்மளுக்கு எந்த குழந்தை பிறந்தா என்னங்க, நம்ம குழந்தைங்க நம்ம தான் வளர்க்க போகிறோம், அது நம்மளை தான் அம்மா அப்பான்னு கூப்பிட போகுது. ஒரு உயிர் கொள்றதுக்கு உண்டான அதிகாரமும் சரி ரைட்ஸ் உரிமை எதுவுமே சரி உங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த உயிரை உருவாக்குனது நீங்கள் தானே, எப்படி நீங்கள் உருவாக்குன உயிரை உங்களுக்கு அழிக்கணும் அப்படி தோணுது? இதெல்லாமே போகட்டும். இப்போ அந்த கணவர் வந்துட்டு அந்த மனைவி கழுத்து நெரிச்சு கொண்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஐ மீன் நியூஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்குறேன், பெண் குழந்தை வேண்டான்ட்டு அந்த பெண்ணையும் சேர்த்து அந்த பெண் குழந்தையும் சேர்த்து சாகடிச்ச நீங்களே ஒரு பெண் மூலியமாக தான் இந்த உலகத்தில் வெளியே வந்திருக்கீங்க, உங்கள் அம்மா மூலியமாக. அன்னைக்கு உங்கள் அம்மா நீங்கள் வேண்டான்னு அபார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், ரெண்டு உயிரை கொண்டு இருக்க மாட்டேன். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? பெண் குழந்தை வேண்டான்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த உலகத்தில் வந்து வெட்டி பார்த்து இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறது காரணமும் ஒரு பெண்ணு தான், அதை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு பெண் குழந்தையை மதிக்க கற்றுக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் டாக்டர்ஸ் தயவு செஞ்சு டாக்டர்ஸ் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறத என்கரேஜ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு பெண் குழந்தை தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. அந்த ஒரு பெண் குழந்தை உயிர் போகிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான், அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாருமே. நீங்கள் சொல்ல போய் தானே அவங்களுக்கு தெரியுது வருது, கொல்ல வருது, கொல்லப்படுறாங்க. ஸோ தயவு செஞ்சு பெண் குழந்தைய மதிங்க. எங்க பெண் குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து சாதிச்சு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. பசங்களால் பண்ண முடியாத விஷயங்களையும் பெண்கள் பண்ணி சாதிச்சிருக்காங்க, இந்த உலகத்தில் இருக்காங்க எல்லாருமே. ஏன் நீங்கள் பெண் குழந்தைன்னு அவ்வளோ சர்வசாதாரணம் நினைக்கிறீங்க? நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாலுமே ஃபஸ்ட்டு ஓடி வர்றது உங்கள் பெண் குழந்தையாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், தயவு செஞ்சு பெண் குழந்தைகளை ரொம்ப குறைவாக கம்மியாக எடை போடவே போடாதீங்க, சரியா? பெண் குழந்தை நம்ம வீட்டு மகாலட்சுமி மாதிரி. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நாலு பேர்த்துட்டு கொண்டு போய் சேருங்க. அண்டு டாக்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஸோ உங்களுக்கும் தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது. ஸோ நாலு டாக்டர்ஸில் கொண்டு போய் சேருங்க. ஒரு உயிரை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்துடாதீங்க, அந்த உயிரை காப்பாற்றி வளர வைக்கிறதுக்கு காரணமாக இருங்க, அதுதான் உண்மையான டாக்டர்ஸ், சரிங்களா? ஸோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைன்ற விஷயத்தை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்லவே சொல்லாதீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், பல பெண் குழந்தைகளோட உயிர் காப்பாற்றப்படும், பல பெண் குழந்தைகள் இந்த உலகத்தில் வந்து எட்டி பார்த்து மேலே மேலே நல்லா வளரும். ஸோ சின்ன பசங்களை எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுத்து வளருங்க, இப்படி அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் எல்லாமே சொல்லிட்டேன். அதாவது ஒரு விஷயம் இருக்குது, இது இப்படி தான் அப்படி தான்ட்டு மண்டையில் ஏறணும். மண்டையில் இவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பான்டா, அவன் என்ன பேசுனா என்ன, நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், பெண் குழந்தையை அழிச்சிட்டு போவோம் அப்படின்னா, நீங்கள் மனுஷனே கிடையாது, மிருகத்துக்கும் ஈடு கொடுக்க முடியாது, அதையும் தாண்டி வேறு ஒரு ரகம், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஐ மீன் நீங்களும் இந்த மாதிரி பெண் குழந்தைகள் சாகடிக்கப்படக்கூடாது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோ நாலு பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியே அடுத்த ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அண்ட் அன்பே சிவம். மறுபடியும் சொல்கிறேன், பெண்கள் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு குழந்தை பிறக்குது, ஆரோக்கியமாக பிறக்குதா அதை மட்டும் பாருங்கள் கடைசி வரைக்கும். அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, நம்ம வளர்க்க போகிறோம் நம்ம குழந்தை. ஸோ எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் தான் வளர்க்க போகிறீங்க, அது உங்கள் குழந்தை தான். பெண் குழந்தை மதிக்கப்படணும், பெண் குழந்தைகள் காப்பாற்றப்படணும். ஸோ பெண் குழந்தைகளுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கொண்டு போய் சேருங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன், லவ் யூ ஆல், ஸ்டேடியூன், டடா அண்ட் பாய், அன்பே சிவம்.